வணக்கம். இந்தியால இது வரைக்கும் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க 167,000 மேல, உயிரிழப்புன்னு எடுத்துட்டா அது ரவுண்டா ஒரு 5,000 டச் பண்ணியாச்சு. இந்த 167,000 மேற்பட்டவர்கள் பாதிப்பு, அதுல 5,000 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர். ஒரு வித பயம் நமக்கு இருந்தாலும் 135 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல மற்ற பல வல்லரசு நாடுகளை ஒப்பிடும் பொழுது கம்மி அப்படின்னு நினைச்சு ஆறுதல் பட்டுக்க வேண்டியதுதான். ஆனா எதுக்கும் ஆரம்பம் இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி முடிவு வந்தாச்சு. ஏற்கனவே லாஸ்ட் மே 5 ஃபியூச்சர் சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் ஃபார் இந்தியான்னு ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன். அதுல பல டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி கொடுக்கப்பட்ட பல டேட்டாஸ்ல ஒண்ணு என்னன்னா, பல நாடுகள் இந்த கொரோனாக்கான மருந்தை கண்டுபிடிக்கிற ரேஸ்ல முன்னணியில இருந்தாலும் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சென்னை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த கொரோனாக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுல அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. சுதா சேஷன் மேடம் டீம் தான் இந்த ரேஸ்ல நம்பர் 1 வரும், இந்தியா பழையபடி உலகிற்கே வழிகாட்டக்கூடிய இந்த பாரதமா வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தது. மே 5 கிட்டத்தட்ட நான் ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸாவே சொன்னேன்னு நினைக்கிறேன், சுதா சேஷன் தான் அந்த கொரோனாக்கான தடுப்பூசி மருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கிரெடிட் வாங்குவாங்க அப்படின்னு. பார்த்தா லாஸ்ட் 2-3 டேஸா பல டாப் யூடியூப் சேனல்ஸ்ல இதை பத்தி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நடக்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டியே, நீ என்ன இலுமினாட்டியா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேக்குறாங்க. இலுமினாட்டி யாருன்னே தெரியலங்க எனக்கு, அதுதான் வந்து ஒரே குஷ்டமாச்சு, கஷ்டமா இருக்கு. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இலுமினாட்டி கான்செப்ட் அப்படிங்கறத சில ரீலர்கள் மூலமா கேள்விப்பட ஆரம்பிச்சேன். இந்த இலுமினாட்டிகள்ங்கிறவங்க யாரு? அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்டைரக்டாவும் டைரக்டாவும் ஆள்றவங்க. அவங்க வச்சதுதான் சட்டம். ஃபேஸ்புக்ல நீ என்ன போஸ்ட் போடணும், நீ என்ன ட்விட்டு பண்ணணும், எனக்கு ட்விட்டர் இல்ல அது வேற விஷயம், வாட்ஸ்அப்ல நீ என்ன போட்டோ அனுப்பணும், ஆமா நான் அனுப்புற மொக்க போட்டோ எல்லாம் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல நீ என்ன வீடியோ போடணும், நீ என்ன பிளேடு யூடியூப்ல போடணும், இந்த எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது அவங்க தான். அவங்களை மீறி ஒன்னும் பண்ணிட முடியாது. ஓ அப்படியா, நல்லா இருக்கே கதை, கொஞ்சம் டீப்பா போவோம்னு பார்த்தா அந்த இலுமினாட்டிகளை பத்தி அந்த மாதிரி ரீலர்கள் சொல்ற விஷயங்கள் சில நம்ப தகுந்ததா தான் இருக்கு, முழுமையா ஒதுக்கிட முடியாது. ஆனா பல விஷயங்கள் வந்து காதுல பூசுத்துறதா இருக்கு. நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த திறன் வந்து ஞானிகளுக்கு உண்டு. இப்போ சுதா சேஷன் மேடம் மருந்து கண்டுபிடிப்பாங்கிறத நான் அவ்வளவு கன்ஃபார்மா சொன்னதுக்கு காரணம், நான் ஒன்னும் நடக்கிறத முன்கூட்டியே சொல்ற இந்த ஆருடம் சொல்றவங்க கிடையாது. எப்பதான் ஜோசியர் வழிய நான் கிடையாது. அதுவும் அந்த ஜோசியத்துல கூட அப்படி எல்லா விஷயங்களையும் நடக்கிறத முன்கூட்டியே சொல்லிட முடியாது. அதுக்கெல்லாம் வந்து பல ஸ்பெஷல் பவர்ஸ் வேணும். எனக்கு அவ்வளவு நம்பிக்கை நம்ம நாட்டு மேல, அவங்களுடைய திறமை மேல. சொன்னேன் அதுபடி நடந்துருது, அது வேற விஷயம். என்னன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்பவர்கள் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு பொருந்தும், மத்தவங்களுக்கு பொருந்தாது. இந்த தீய சக்திகளை வச்சு ஏவல் பண்றவங்களால பாஸ்ட் பிரசன்ட் சொல்ல முடியுமே வழிய ஃபியூச்சர் எல்லாம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றது வந்து நல்ல டிவைன் பவர் இருக்கிறவங்களாலதான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது உண்மையும் கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த இலுமினாட்டிகளுக்கான குணம் அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா, இலுமினாட்டிகள் கண்ட கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியா, சரி. எல்லா மதத்துக்கும் எதிரானவங்க, அனைத்து மத வழிபாட்டுகளையும் எதிர்ப்பவர்கள், சாத்தானை வழிபடுபவர்கள், இப்படி எல்லாம் பலவிதமான விஷயங்கள் இலுமினாட்டிகளை பத்தி சொல்றது. அடுத்தவங்க ஒத்துமையா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அப்படி ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டுட்டே போறாங்க. ஆனா என்னன்னா, அந்த இலுமினாட்டிகள்ங்கிறவங்க வேற யாரும் இல்ல, யூத இஸ்ரேலியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் பஞ்ச வைக்கிறாங்க. அதுதான் சம தமாஷா இருக்கு. இப்ப இஸ்ரேலுடைய மக்கள் தொகைன்னு எடுத்திருந்தா 89 லட்சம், ரவுண்டா ஒரு 90 லட்சம் வச்சுக்கோம். அந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் அனைத்து மதங்களுக்கும் எதிரானவர்கள். அப்படியா, முதல்ல நம்ம லாஸ்ட்ல இருந்தே வருவோம், அனைத்து மதங்களுக்கும் எதிரானவர்களான்னு பார்த்தா, அந்த 90 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இஸ்ரேல் நாட்டுல 20% இஸ்லாமியர்கள் தான். இரண்டாவது பெரும்பான்மையா அங்கவங்க இருக்காங்க. எப்படி இந்தியால இந்துக்களுக்கு அடுத்து இரண்டாவது பெரும்பான்மையா இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி, அந்த 90 லட்சம் பேர்ல 20% 18 லட்சம் இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க இஸ்ரேல்ல. 18 லட்சத்துல இருந்து 20 லட்சம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆட்டு தாடி வச்சுக்கலாம், தலையில குல்லா போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இஸ்ரேல்ல பல மசூதிகள் இருக்கு, அவங்க அங்க நமாஸ் பண்றதுக்கோ மற்ற வழிபாடுகள் பண்றதுக்கோ எந்த தடையும் இல்லை. இப்ப சைனா வருவோம்,
அங்க இருக்கிற எல்லா சர்ச்சுகள் மசூதிகளையும் ஒவ்வொன்னா எவ்வளவு இடிக்க முடியுமோ இடிச்சிருக்காங்க, இன்னமும் இடிச்சுட்டு இருக்காங்க. உய்கூர் இஸ்லாமியர்கள் சைனால எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சாங்க அந்த காட்டு மிராண்டி சீன அரசால. அந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்துல எந்த மூலையிலுமே நடக்கல. ஆக இந்த இலுமினாட்டிகள் அனைத்து மதங்களுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னா, சைனா ஏற்கனவே புத்த மதத்தையும் ஒரு வழி பண்ணியாச்சு. தலாயிலாமா எப்படி டிபெட்ல இருந்து ஓடி வந்தாருன்னு தெரியும். நேரு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார். அந்த ஒரே பாவத்துக்காக 1962 சைனா வந்து இந்தியா மேல படையெடுத்தது. மாவு முஞ்சி மாவோ இந்த படையெடுப்ப பண்ணான். இப்ப இந்த ஜிங்பிங்கா ஜங்பிங்கா அவன் பண்ணிட்டு இருக்கான். அங்க அனைத்து மதங்களுக்கும் எதிரானவர்கள் அப்படிங்கறது சைனாக்கு நல்லா பொருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் ஒற்றுமையா இருந்தா பிடிக்காது, மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க. அதைத்தான் சைனா பல நாடுகள்ல பண்ணிட்டு இருக்கு. ஹாங்காங்கா இருக்கட்டும், தைவானா இருக்கட்டும், இப்ப வந்து மியான்மர், வியட்நாம், எல்லா நாடுகளையும் நம்ம பக்கத்துல இருக்கிற நேபாள் வரைக்கும் வந்தாச்சு. பல நாடுகள்ல பிரச்சனைகள், குழப்பங்கள், அந்த ஒத்துமையை குலைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாத்தான் வழிபாடு பண்றவங்க அப்படின்னா சீனர்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாத்தான் வழிபாட்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டதையெல்லாம் தின்பவர்கள், பள்ளியோட வாழை கூட கட் பண்ணி சூப் வச்சு குடிக்கிறவங்க சைனாக்காரங்க தானே வழிய இஸ்ரேல் யூதர்கள் கிடையாது. இந்த பள்ளிவால் சூப்புங்கிறத கேக்குறப்போ சில பேருக்கு வாமிட் வரலாம். ஆனா சைனாக்காரங்க அப்படி டேமிட் மாதிரி பண்றப்போ நம்ம எதுக்கு அதை நினைச்சு வாமிட் பண்ணணும்? சோ இவ்வளவு மோசமா வந்து சைனாக்காரங்க தான் இருக்காங்க. அப்ப இந்த யூத இலுமினாட்டிகள் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? சீன இலுமினாட்டிகள்னு முதல்ல சிலபஸ மாத்துங்கடா, சிலபஸே சரியில்லை. இன்னொன்னு, இந்த புதுசா நோய்கள்லாம் இந்த மாதிரி கொண்டு வரதே எதுக்காகனா, அந்த இலுமினாட்டிகள் வந்து அவங்களுடைய சானிடைசர் ஹேண்ட் வாஷ் எல்லாம் நிறைய விக்கிறதுக்காக தான் இது இலுமினாட்டி சதி அப்படிங்கிறாங்க. ஆனா இது புது ட்விஸ்டா இருக்கே. இப்போ இந்த கொரோனால இருந்து அப்படியே நம்ம சில வருஷங்கள் பின்னோக்கி போவோம். 14ஆம் நூற்றாண்டுல வந்த பிளேக் வரிக்கெல்லாம் கூட போவேணா, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு விதியை வெல்லும் ரகசியங்கள்ங்கிற வீடியோல. அதுலயும் இதே மாதிரி பல டேட்டாஸ் கொடுக்கப்பட்டது. என்ன விஷயம்னா, 1918 எடுத்துப்போம், ஜஸ்ட் ஒரு 102 வருஷம் பின்னோக்கி போவோம். அப்பதான் அந்த முதல் உலக போர் எல்லாம் நடந்து ஓரளவு பிரச்சனை தணிந்த நேரம். ஸ்பெயின் நாட்டிலிருந்து அப்போ ஒரு வைரஸ் இந்த முதல் உலக போரின் போது உருவாச்சு, அது ஸ்பானிஷ் ப்ளூ அப்படிம்பாங்க. அந்த ஸ்பானிஷ் ப்ளூ இந்தியால மும்பையில தான் முதல்ல பரவ ஆரம்பிச்சது. அன்னைக்கு பாம்பேல முதல்ல பரவ ஆரம்பிச்சது. அன்னைக்கு இந்திய மக்கள் தொகையே 30 கோடி. அந்த 30 கோடியில 1.5 கோடி பேர் செத்து போனாங்க. 1918 இங்கிலாந்து தான் நம்ம நாட்டை ஆண்டிருந்தது. ஆனா 1918 ஏது இந்த சானிடைசர், ஏது இந்த ஹேண்ட் வாஷ், அப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் இல்லவே இல்லையே. அப்ப 30 கோடியில 1.5 கோடி பேர் செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு 135 கோடி மக்கள் தொகை இந்தியால, 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற அமெரிக்கால எல்லாம் கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேர் வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க உயிரிழப்பே 1.5 லட்சத்தை தாண்டியாச்சு. அதோட எல்லாம் நம்ம நாட்டுல ஒப்பிட்டா இங்க இந்த அளவு பரவாதத்துக்கு என்ன காரணங்கிறத நம்ம யோசிச்சோமா? இப்ப சரி, இயற்கை வைத்தியம் நம்ம கை கொடுக்கிறது, ஏன் 1918 அது கை கொடுக்காம போயிருக்கு? காரணம், அமெரிக்கால வெறும் நவீன மருந்துகளை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். நம்ம ஆங்கில மருந்தையும் யூஸ் பண்றோம், சித்தா ஆயுர்வேதா மெடிசின்ஸையும் யூஸ் பண்றோம். நம்ம கிட்ட வெப்பன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதாவது இந்த கொரோனாவை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மருந்துகள் மற்ற விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு, அது ஒரு காரணம். ஆக நம்மள வந்து இப்ப பாரம்பரிய மருத்துவம் மட்டும் காப்பாத்தல, நவீன சில மருந்துகளும் சேர்த்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம உணர்ந்தானோ, இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே நம்ம பாரம்பரிய உணவு பாரம்பரிய மருந்தின் பெருமையை உணர்ந்தாச்சு. இனிமே அவங்களும் நம்ம பண்ற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க இந்த பாடத்தின் மூலமாக. இன்னொன்னு, நம்ம நாட்டுல முன்கூட்டியே இந்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது. மற்ற நாடுகளை விட இங்க எவ்வளவோ பெட்டர். அங்க தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் இருந்தாலும், அமெரிக்காவை விட இங்க கஷ்டப்படுறவங்க ஜாஸ்தி. தினமும் வேலைக்கு போய் தினமும் வியாபாரம் பண்ணாதான் சாப்பிட முடியுங்கிற நிலைமை. அப்படி இருந்தும் இதன் வீரியத்தை புரிந்து கொண்டு அமைதியாக பல நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நம்ம வெளியில போறப்ப யாருமே இதை ஃபாலோ பண்றது இல்லையே, சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒபே பண்றது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பொங்குறோம். நம்ம கண்மின்னால சில பேர் அப்படி பண்றது உண்மை, ஆனா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இன்னும் மோசமா இருக்கு. நம்ம எவ்வளவோ பெட்டர்ன்னு இந்த மாதிரியான விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ போது 1.5 கோடி பேர் செத்து போனாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த கொரோனா அது கூட ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு கொரோனாக்கான மருந்து தடுப்பூசி எல்லாம் ஏற்கனவே சுதாசேஷன் மேடம் தலைமையிலான டீம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொரோனாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அடுத்து இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு மாதிரியான பல பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு காத்திருக்கு. அதனால இனிமே எல்லாத்துக்கும் இந்த இலுமினாட்டிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த இலுமினாட்டிகளோட முடிச்சு போட்டா அதை நம்பாதீங்க. இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு வந்து காப்பானோட எல்லாம் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காங்க. மேபி அந்த காப்பான் படத்துல வர அந்த கான்செப்ட் படியும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம நுட்பமா யோசிச்சா இந்த வெட்டுக்கிளிகளை சாப்பிடக்கூடிய குருவி மாதிரியான பல பறவை இனங்கள் வந்து குறைஞ்சிருத்து சில பறவை இனங்கள் அழிஞ்சிருத்து. அந்த பூச்சிகளை சாப்பிடுற பறவைகள் அதிகமா இருந்தாதான் வெட்டுக்கிளிகளுடைய எண்ணிக்கை எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். இல்லைன்னா இப்படி ஆர்த்துக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம இந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப ஆல்ரெடி ரோபோ வச்செல்லாம் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து சென்னை ஹாஸ்பிட்டல்ல ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மாதிரியானதுல ஆல்ரெடி அதை பண்ணிட்டாங்க. குழியில விழுந்த குழந்தைய கூட மீட்கிறதுக்கு ரோபோ எல்லாம் மணிகண்டன்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா 35 அடி 40 அடி ஆழத்துல விழுந்த குழந்தைய மீட்கலாம். சுஜித் வந்து 80 அடிக்கு மேல இருக்கிற ஆழம் உள்ள குழியில விழுந்ததுனால சுஜித்தை மீட்க முடியல. இல்லைன்னா சுஜித்தையும் மீட்டிருக்கலாம். மணிகண்டனுடைய ரோபோவை வச்சு சுஜித்தை மீட்பதற்கும் தமிழக அரசு முயற்சி செய்தது முடியல. சோ அப்படி பல விஷயங்களுக்கு வந்து இந்த ரோபோ பயன்பாடுங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இனிமே இந்த குருவி மாதிரியான பறவை இனங்களை அதோட அந்த டிஎன்ஏ மாதிரியை வச்சு அது உற்பத்தி அந்த பறவை இனங்களுடைய பெருக்கத்தை உற்பத்தியை ஜாஸ்தியாக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். கிராமப்புறங்கள்ல ஒதுக்குப்புறமான இடங்கள்ல அதுக்குன்னே ஆர்டிபிஷியலா நம்ம குளம் ஏரி மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கி ஆர்டிபிஷியல் ஃபாரஸ்ட் எல்லாம் நிறைய செட் பண்ணி எது எதுக்கோ தண்ட செலவு பண்றோம். இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சோ அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த பறவைகளோட பெருக்கத்தை அதுவும் கிராமப்புறங்கள்ல விவசாயம் அதிகம் இருக்கிற இடங்கள்ல அந்த மாதிரி இந்த பல்லுயிர் பெருக்கம் பறவைகளோட இனப்பெருக்கத்தை ஜாஸ்தியாக்குற வேலையை நம்ம பண்ணோம்னா ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இது வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டா என்ன பண்ணலாம்? இப்ப எதுக்கு நான் இந்த ரோபோ அதை பத்தி பேசினேன்னா இந்த வெட்டுக்கிளி மாதிரியான பூச்சிகளை கரெக்டா பார்த்து கேட்ச் பண்ணி அப்படியே முழுங்குற மாதிரி ஆர்டிபிஷியல் பேர்ட்ஸ் ஆர்டிபிஷியல் குருவிகள் இந்த ரோபோ குருவி மாதிரியான விஷயங்கள் ரோபோ கொக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணா கண்டுபிடிக்கலாம். அந்த பூச்சியை சாப்பிட்ட உடனே அப்படியே அந்த மிஷினோட வயிற்றுக்குள்ள போயிடும். அந்த வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன இது மாதிரி அரைக்கிறதுக்கு இருக்கும். அதை அரைச்சி தனியா டிஸ்போஸ் பண்ணிடும். நினைச்சா இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த வெட்டுக்கிளியுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கில் இந்த ரோபோ பேர்ட்ஸை யூஸ் பண்றது அதை உருவாக்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம அதெல்லாம் பண்ணி வைப்போம். எப்பயாவது புயல் வந்தா அந்த ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்கு யூஸ் வர மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி எப்பயாவது போர் வந்தா அந்த பிரம்மோஸ் மாதிரியான மிஸ்ல நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போற மாதிரி இந்த மாதிரி ரோபோ பேர்ட்ஸ்ங்கிறதும் அடுத்து இந்த மாதிரியான மோசமான பூச்சிகளை அழிப்பதற்கு கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம அப்படி யூஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அடுத்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து கரெக்டா அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரியான பல பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். அடுத்து இந்தியா முழுக்க இந்த கொரோனா தடுப்பூசி மருந்தை அனைவருக்கும் மருந்தாகவோ இல்ல ஊசி மூலமாகவோ செலுத்துவதற்கான பணியை அனைத்து மாநில அரசுகளும் செய்யும். சில ரீலருங்க வருவாங்க, தடுப்பூசி உங்களுக்கு போடுறதே உங்களை கொல்றதுக்கு தான், தடுப்பு மருந்து உங்களுக்கு கொடுக்கறதே உங்களை கொல்றதுக்கு தான், அதனால அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து வாயால வட சுடுவாங்க. நீங்க வெறும் சாம்பார் வடையை சாப்பிட்டாலே போறோம் இந்த கொரோனா சரியாயிடும்னு சில ரீலருங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க வண்டியில பேசிண்டே போவோம்னு அவங்கள வண்டியில பத்திரமா ஏத்தி கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச சமூக சேவை. நம்ம இந்த கொரோனாங்கிற மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது ஆத்தன்டிக்கான விஷயம். ஆனா அடுத்து இந்த வெட்டுக்கிளி படையெடுப்பு மாதிரியான பல சவால்கள் நமக்கு இருக்கு. அந்த சைனா படையெடுப்புங்கிறது டம்மி, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லவே இல்லை. என்ன டம்மிங்கிற ஏன்னு நீங்க கேட்கலாம். ஆமா, நம்மளை விட வந்துட்டு ஆர்ம் போர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல மிசைல்ஸ் வரைக்கும் எல்லாம் இருக்கு, உண்மைதான். நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை 5500-6000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு காலத்தை தூக்கி விட்டுண்டா, 2019 சப்பமுக்கன் சைனாக்காரன் DF-41 ஒரு மிசைல் கண்டுபிடிச்சிருக்கான். அது 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி அட்டாக் பண்ணும். அவ்வளவு டேஞ்சரஸான விஷயம்.
ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாடு நாடா சுத்தினதுடைய பலன் இன்னைக்கு பல நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்றது ஆரம்பத்துல இது நிறைய பேர் புரிஞ்சிக்கல என்னால கூட பாஸ்ல இத சரியா புரிஞ்சிக்க முடியல இப்போதான் புரிஞ்சிக்க முடியுது அந்த இஸ்ரேலுடைய மொசாட் ராணுவம்னு எடுத்துட்டா அமெரிக்காவே பார்த்து பயப்படுற அளவுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய சூப்பர் பவர் கண்ட்ரி அந்த அமெரிக்காவுடைய ராணுவ பலம்ங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு ஒரு பிரம்மாண்டம் அத்தகைய அந்த அமெரிக்க அரசு அமெரிக்க ராணுவமே இஸ்ரேல் ராணுவத்தை பார்த்தா மட்டும் பயப்படுறது அப்பனா இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து சைனா கிட்ட இருக்கிறத விட பல மடங்கு அந்த இஸ்ரேலே இப்ப இந்தியா பக்கம் இருக்கு சைனா சப்போர்ட் பண்றது வெறும்னா நேபாள் குர்கா பசங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா ரஷ்யா மாதிரி எல்லா நாடுகளுமே இந்த கொரோனாவால பெரிய அளவு பாதிக்கப்பட்டு பெரிய அளவு சைனா மேல கடுப்புல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதனால இந்த சைனால இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த கம்பெனிகள் இதன் காரணமா தான் சைனா விட்டு இந்தியாவுக்கு வராங்க சோ அதை தடுக்க பாக்குறதுக்கு இந்தியாவை மிரட்டுறதுக்கு சைனா சும்மா பூச்சாண்டி காட்டி இருக்கு ஏ எங்ககிட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்கு எங்ககிட்ட இந்த வெப்பன்ஸ் இருக்கு நாங்க பட்டனை தட்டினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு பக்கம் ட்ரம்ப் கிட்ட இருந்து காலு இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல இருந்து காலு ஐயோ இஸ்ரேல்காரன் இந்தியாவோட சேர்ந்துருவான் போல இருக்கே பேசாம நம்ம பின் வாங்கிடுவோம் அப்படின்னு சைனா வந்து இப்ப பின் வாங்கறது கிளிப் வாங்கறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இதுல சைனாவை பார்த்து இந்தியா பயப்படுகிறது அப்படின்னு இங்க இருக்கிற சில அறிவாளிகள் பேசுறது நினைச்சா எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பா தான் வருது இந்த மாதிரி பல நாடுகளுடைய நட்பை நம்ம நாடு பெற்று இருக்குன்னா இதுக்குன்னு சில டிப்ளமேட்டிக் விஷயங்கள் இருக்கு இதுக்குன்னு சில தந்திரங்கள் இருக்கு அதையெல்லாம் சரியாக நம் இந்திய அரசு செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார பாதிப்புகள் அதோட இந்த கொரோனா மாதிரியான விஷயங்களும் சேர்ந்திருக்கிறதுனால நம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பல மக்கள் வந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அனைத்து மக்களும் பயனடையக்கூடிய விதத்துல சில சரியான தீர்வுகளை அரசு இதற்கு எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்துலதான் கொஞ்சம் சரியில்லையோன்னு எனக்கு தோன்றது அதை மட்டும் மத்திய அரசு சரி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து